யாரெல்லாம் பூண்டை உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது தெரியுமா? மஞ்சள், மிளகு, இஞ்சி, பூண்டு போன்ற உணவுகளை அன்றாடம் உணவில் சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும் என அனைவரும் கூறுவார்கள். ஆம், இவை உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களை அளிக்கும் சிறந்த இயற்கை உணவுகள் ஆகும். அதே சமயம் உடல் நலன் அறிந்து உணவருந்த வேண்டிய அவசியம். ஆரோக்கியமான உணவுகள் கூட ஒரு சில உடல்நல குறைபாடுகளை உள்ளவர்களுக்கு தீய விளைவுகளை உண்டாக்கும் வாய்ப்புண்டு. அந்த வகையில் பூண்டை சிலர் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என அறிவுரைக்கப்படுகிறார்கள். கல்லீரல் கோளாறு. கல்லீரல் நோய் கோளாறுகள் இருப்பவர்கள் பூண்டை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இதில் கல்லீரல் கோளாறு எடுக்கும் மருந்துகளில் தாகத்தை குறைக்க செய்கிறது. கர்ப்பிணி பெண்கள். கர்ப்ப காலத்தில் தாய்ப்பாலூட்டும் காலத்தில் மாதவிடாய் ஏற்படும் போது பூண்டை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறைந்த இரத்த அழுத்தம். பூண்டை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் திறன் கொண்டுள்ளது. எனவே குறைந்த இரத்த அழுத்தத்தில் இருக்கும் நபர்கள் பூண்டை தவிர்த்து விடுவது நல்லது. அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப் போகும் நபர்கள் 2 வாரத்திற்கு முன்னரே பூண்டை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். இது அதிக இரத்தப்போக்கை உண்டாக்க வாய்ப்புண்டு. எனவே பூண்டை இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறது.